மரணத்தின் மறுபக்கம் மறுஜென்மம் உள்ளதா இல்லையா? மறுஜென்மம் உள்ளதா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், மரணத்தின் மறுபக்கம் எப்படி இருக்கும் என்பதை பலரிடம் ஆராய்ந்து அது இப்படித்தான் இருக்கும் என்று தகவல் தருகிறார்கள் ஆய்வாளர்கள். அதன்படி நான் இறந்துவிட்டேன் என்று உணர்வதுதான் முதல் நிலை. அதன் பின் பூமியிலிருந்து வெளியேறி விண்வெளியில் சுழல்வது போல் உணர்தல் இரண்டாம் நிலை. உடலை விட்டு விலகி சென்று பார்ப்பது போன்று உணர்தல், உடலை சுற்றி மருத்துவர்கள் உறவினர்கள் நிற்பதை பார்ப்பது மூன்றாம் நிலை. மிக அமைதியான வெளிச்சம் குறைவான சுரங்கத்திற்குள் போய்கொண்டே இருப்பது போல உணர்தல், இது நான்காம் நிலை. கண்ணை கூச வைக்கும் அதீதமான வெளிச்சத்தை நோக்கி மெதுவாக பறப்பது போன்று உணர்தல் ஐந்தாம் நிலை. வெண்மையான அல்லது வெள்ளை நிற உடை அணிந்த ஆனா பெண்ணா என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத உருவங்களை பார்ப்பது ஆறாம் நிலை. tamilvoice.com. ஒருவர் வாழ்வில் நடந்த எல்லா சம்பவங்களும் அவர் கண் முன்னால் வந்து செல்வது ஏழாவது நிலை. கீழே கிடக்கும் தன் உடலுக்குள் நுழைய வேண்டும் என்ற ஆசையும் வேண்டாம் என்ற வெறுப்பும் மாறி மாறி தோன்றுவதுதான் கடைசி ஆசை. இந்த நிலையில் ஒரு சிலரால் மீண்டும் உடலுக்குள் நுழைந்து விட முடியுமா? இறந்ததாக நினைத்து சுடுகாடு வரை எடுத்து சென்று பின்னர் நினைவு திரும்பிய சம்பவங்கள் எல்லாம் இதனுடைய தாக்கம்தான். இந்த உணர்வுகள் பெற்ற எல்லோருமே மறுபடி உயிர் திரும்பும் போது ஏதோ மறுபிறவி அடைந்தது போன்று உணர்வார்கள். செய்த தவறுகளுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றனர். இதற்கு மேல் தவறுகள் எதுவும் செய்வது இல்லை என்று உறுதியும் எடுத்துக்கொள்கின்றனர். ஆனால் மரணத்தின் மறுபக்கமாக உள்ள மீண்டும் உயிர்ப்பு என்பது மரணத்தை விட மனித வாழ்வை உணர வைக்கிறது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.